ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கு 50,000 வரைக்குமே சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு, எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு மாவட்ட வரியாக வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வரியாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி, ஸோ உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஜெண்டர்லேருந்து, உங்களோட தந்தை பேர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, முகவரி, ஸோ மதம், வகுப்பு, சொந்த மாவட்டம், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாருங்கள் இதில் இணைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 10x4 எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. 10x4 சைஸ் உள்ள கவர், அந்த கவரில் வந்து 30 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து பார்த்தோன்னா அந்த கவரில் எழுதி, அந்த எம்டி கவரையும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்டாக இணைக்கிறீங்க பற்றியில், அதோட இந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டல்லலாம் வந்து நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம். ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 20 டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ எந்த கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள் 15,700 58,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வயது வரம்பு வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து பொது பிரிவாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து 34 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி ஆதரவுற்ற விதவை இவங்களுக்குலாம் 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூடுதலாக வந்து 10 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து அந்த வயதுலேருந்து உங்களுக்கு தளர்வு வந்து கொடுப்பாங்க. முன்னாள் ராணுவத்தினரா 48 வயசு 53 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 18 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இடஒதுக்கீடுமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 20 டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையாக தாலுக்கா வரையாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து பஞ்சாயத்து வரையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தோட பேரை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.